சிம்மராசி என்பர்களே, சோகமான நாள். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நாலு பேர் கெட்டது பேசுகிறா, நாலு பேர் எதிர்த்து சொல்கிறா, இது நடக்காது அப்படி இப்படி பேச அந்த இடத்துலையே இருக்காதிங்க. பாசிட்டிவாக இருக்கிற விஷயத்தை பற்றி யோசிங்க. உங்களால் முடியாது, வேறு யாருக்கால முடியும்? சில பேர் உங்களை பற்றி குறை சொல்லுவா, அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கவே வேண்டாம். இந்த குறை சொல்கிறதா வாழ்க்கை புறம் சொல்லிகிட்டே இருப்பாள். ஒருத்தரை வந்து கீழே தள்ளணும் அப்படின்னு சொன்னால் குறை சொன்னால் போதும், அவள் வீக்னஸ் என்னன்னு சொன்னால் போதும், அப்போ கீழே தள்ளிலன்னு நினைப்பாள். இதெல்லாம் மாறிடும். உங்கள் கூட இருந்துன்னு இருக்கிறவாளே உங்களை பற்றி தெரியுமா தெரியாது? உங்களுக்கு தான் உங்களை பற்றி முழுசாக தெரியும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வசக்தி கூட வரக்கூடியதாக இருக்கும். நிறையா முயற்சித்த காரியம் வெற்றியாகும். பிளம்பிங் சம்மந்தமாக, கார்பெண்ட் சம்மந்தமாக, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரும். ஒரு கம்பெனியில் சிஇஓ டைரக்டராக இருந்துட்டு இருக்கவளுக்கு வெற்றிகள் உண்டு. தெய்வ நம்பிக்கை முழுசாக வைங்க, எல்லா காரியங்களுக்கும் முன்னேற்றம் உண்டு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் நான் நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு.